வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்குறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாம்பயர்ஸ் ரத்த கட்டணி. ஸோ வாம்பயர்ஸ் பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கண்ட்ரியை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாம்பயர்ஸ் வந்து அவ்வளோ வந்து நம்மனே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து வாம்பயர்ஸ் வந்து ஒரு டிவிலையோ அப்படி இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு மூவியில் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துருப்போம். அண்ட் நம்ம வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் கான்செப்டாக தான் வந்து பார்க்குறோம். அது வந்து அவ்வளோ வந்து நம்மனது கிடையாது. பட் ஃபாரினில் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வாம்பயர்ஸை வந்து ரொம்பவே வந்து நம்புகிறாங்க. அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் 17th century வந்து வாம்பயர்ஸால் நிறையா மக்கள் வந்து பாதிக்கவும் பட்டிருக்காங்க. எஸ் சார், ஸோ 17th century வந்து உண்மையிலே வந்து வாம்பயர்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு வாம்பயர் ஹிஸ்ட்ரி பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா 17th century செர்பியாவில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த வில்லேஜில் இருக்க ஃபார்மர் பீட்டர் அப்படின்ற ஃபார்மர் வந்து ஒரு நாள் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போய் 3 கழிச்சு மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறாரு. உயிரோட ஒரு வாம்பயராக வந்திருக்கிறாரு. ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து அவரோட பையன்கிட்டக்க பீட்டர் வந்து அவரோட பையன்கிட்டக்க போய் இந்த மாதிரி எனக்கு பசிக்குது, ஃபீட் பண்ண, எனக்கு ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காரு. ஸோ பீட்டரோட பையனும் வந்து ஷாக் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணியிருக்காரு அவரோட அப்பாவுக்கு. ஸோ அதுக்கடுத்து பீட்ரு நம்ம எல்லாருமே வந்து தெரியும் வாம்பயர்ஸ் வந்து நைட்டு மட்டும்தான் வந்து வெளியே வர முடியும், டே லைட்டாக சன்லைட்டில் வந்து அது அவங்களால வந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாருமே வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பீட்டரோட பையன் வந்து நடந்த எதையுமே வந்து நம்ப முடியாமல் ஷாக்கில் அவங்க கிட்ட இருக்கிற நெய்பர்ஸ் கிட்டக்கு, அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் இருக்க மக்கள் கிட்டக்கு எல்லாத்தையுமே வந்து நடந்ததை வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பீட்டர் வந்து 2nd நைட்டு வந்து சரி ஓகே இன்றைக்கி வந்து அவரோட அப்பா வந்து திருப்பி வரலாம், வந்து ஃபுட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பீட்ரும் வந்து வெயிட் பண்ணுறாரு, பீட்டரோட பையனும் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஆனால் பீட்ரு வந்து வரல. ஸோ ஒரு 3rd வந்து பார்த்திங்கன்னா பீட்ரு வந்து மறுபடியும் அவரோட பையன்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆனால் பீட்டரோட பையன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு, அந்த மாதிரி ஃபுட் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பீட்டரோட பையன் வந்து இறந்து போய் சடலமாக அந்த வீட்டு முன்னாடி வந்து கிடக்குறாரு. ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நிறைய பேர் வந்து இறந்து போய் சடலமாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பயந்து போய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்டக்கு வந்து நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரீஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி அந்த சர்ச்செல்லாம் இருப்பாங்களே ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து வர வச்சு இந்த இடத்த வந்து இது பண்ணுறாங்க. நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்களுக்கு அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே அந்த சடலங்கள் அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது கரெக்டாக அந்த பீட்ரு வந்து அவரோட அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து கழுத்தில் வந்து கடித்து அவங்களோட பிளட் எல்லாத்தையுமே வந்து சக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவங்க உயிர் வந்து போகிற வரைக்கும் எவ்வளோ பிளட் அவங்களோட பாடியில் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரோட அதுக்கடுத்து ஃபர்தர் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் தெரிய வந்திருக்கு பீட்ரு வந்து அவரோட ஒய்ஃபையும் வந்து போய் பார்த்துருக்குறாரு. அவரோட ஒய்ஃப் பீட்ரு வந்து அவரோட ஒய்ஃப் கிட்டக்க போய் இந்த மாதிரி என்னோடய செப்பலை வந்து திருப்பி கொடு, என்னோடய ஷூஸை வந்து எனக்கு திருப்பி கொடு அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பீட்ரு வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயந்து போய் அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வில்லேஜுக்கு வந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வாம்பயராக வந்து திரும்பி வந்ததுனால இறந்து போன ஹஸ்பண்ட் வந்து திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பீட்ரோட பாடி அந்த கிரேவ்யார்டு அதை அவரை வந்து புதைச்சி வச்ச இடத்துக்கு வந்து திரும்பி போய் வந்து அந்த ப்ரீஸ்ட் எல்லாருமே வந்து போய் பார்த்துருக்காங்க. அங்கே போய் பார்த்தா பீட்ரோட பாடி வந்து அப்படியே வந்து இருந்திருக்கு. அவரோட வாயிலெல்லாம் வந்து அந்த பிளட்டை வந்து சக் பண்ணி அந்த நம்ம மூவி சீரீஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம்ல அப்படியே பிளட்லாம் வந்து வெளியே வழிஞ்சு அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவரோட ஹார்ட்டில் வந்து ஒரு டிராகரை வந்து குத்தி அவரை வந்து பர்மனெண்ட்டாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகே இதை வந்து அப்படியே வச்சா இவர் வந்து மறுபடியும் உயிரோடு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து பீட்டரை வந்து எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பீட்டரால் இறந்து போன அந்த மித்த மக்கள் அங்கே இறந்து போயிருந்த அந்த மக்களில் வந்து அந்த மக்கள் திரும்பி உயிரோட ஒரு வாம்பயரா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மேலே வந்து கார்லிக்கை வச்சு அந்த மக்களை வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இப்போயும் வந்து அந்த ஏரியாவில் வந்து அந்த சைடு இருக்கிற ஈஸ்ட் யூரோப் அதுக்கப்புறம் செர்பியா இந்த மாதிரி இருக்கிற அந்த வில்லேஜஸ்லலாம் இன்னமும் வந்து வாம்பயர்ஸ் வந்து உயிரோடு இருக்குது, இன்னமும் வந்து அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து கார்லிக் அதெல்லாம் வந்து தொங்குறாங்க. எப்படி நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே எலுமிச்சம்பழம் அந்த காஞ்ச மிளகாய் அதெல்லாம் வந்து தொங்க விடுறோமோ அந்த மாதிரி வந்து அங்கே
ஈஸ்ட் யூரோப் செர்பியா அந்த மாதிரி வில்லேஜ் சைட்லாம் வந்து இன்னமும் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்லிக் வந்து தொங்க இது பண்ணுறாங்க. ஸோ வேம்பேர்ஸ் கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேம்பேர்ஸ் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்க அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிற என்னெல்லாம் வந்து வேஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இன்னமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கிரேவியார்ட்ஸ் வந்து வேம்பேர் கிரேவியார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. வேம்பையரோட டூம் ஸ்டோன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு சில டூம் ஸ்டோன்னா லைக் அந்த இதில் வந்து எழுதி வச்சுருப்பாங்களே இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இருந்தாங்க, இந்த இயரில் இந்த இயர் ஃப்ரம் டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த இதில் வந்து இன்னும் வந்து இருக்குது இந்த மாதிரி வேம்பையர்ஸோட டூம் ஸ்டோன்ஸும் வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி எந்த பீரியட் இருந்தாங்க எந்த பீரியட் இறந்தாங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னும் வந்து அங்கே இதை பற்றி டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த பீப்புள் வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இல்லை, இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றதும் வந்து இல்லை. ஆனால் அந்த பீட்டர்ன்ற கேரக்டர் வந்து இப்படி இருந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் இன்சிடென்ட் செகண்ட் வேம்பையர் வந்து பார்த்திங்கன்னா எலிசபெத் பெத்தோரி. எலிசபெத் பெத்தோரியை வந்து கவுண்டர்ஸ் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. நிறையா விக்டிம்ஸை வந்து ரொம்பவே வந்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எலிசபெத் பெத்தோரின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 16th century ஹங்கரியில் இருக்கிற ஒரு ராஜவம்சத்து பெண். அண்ட் எலிசபெத் பெத்தோரி வந்து ஒரு வேம்பையர், இவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணாங்க அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் பெத்தோரிக்கு வந்து 10 வயசாக இருக்கும்போதே வந்து நிச்சயம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கல்யாணமும் வந்து ஆகுது. ஸோ கல்யாணமே அவங்க அந்த இதுக்கு வந்து போனதுக்கப்புறமா வந்து ரொம்ப நாள் கழித்து எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சடனாக ஒரு நாள் வந்து அவங்களோட சடனால் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து வாரில் வந்து அடிபட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஏதோ நிறையா என்ன டிஸார்டர் எதுவுமே வந்து தெரில பட் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எலிசபெத் பெத்தோரி மேலே வந்து அந்த அரண்மனைக்கு வந்து எலிசபெத் பெத்தோரி மேலே நிறையா கம்ப்ளைண்ட் வருது. இந்த மாதிரி எலிசபெத் பெத்தோரியை பார்க்க வந்து நிறையா பெண்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க, திரும்பி வந்து வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த மாதிரி நிறையா அதுக்கடுத்து வந்துகிட்டே வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து அவங்கள வந்து சஸ்பெக்ட் பண்ணி வந்து எலிசபெத் பெத்தோரியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரூஃப் எதுவுமே வந்து இல்லை, ஸ்டில் ப்ரூஃப் எதுவுமே இல்லை பட் சஸ்பெக்ட் பண்ணதுனால வந்து இவங்கள வந்து அரெஸ்ட்டும் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எலிசபெத் பெத்தோரி வந்து ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து இந்த மாதிரி எத்தர்னல் பியூட்டி சாரி ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து வந்து அந்த அரண்மனைக்கு எலிசபெத் பெத்தோரியை பார்க்க வர விமனாக இருக்கட்டும் அவர் அவங்க அங்கே பார்க்க வர சின்ன பெண்களாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து கொடூரமாக அவங்களோட தோல் எல்லாத்தையும் அறுத்து அந்த ரத்தத்தை வந்து அவங்களோட உடம்புலலாம் வந்து தேய்ச்சி குளித்து அந்த ரத்தத்தில் தான் வந்து குளிக்கவே வந்து செஞ்சுருக்காங்க. இது எதுவுமே வந்து முதல் வந்து தெரிய வரல. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா எலிசபெத் பெத்தோரி வந்து இறந்தும் போயிடுறாங்க. இது வந்து ரொம்ப நாள் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸாக வந்து போயிட்டுருக்கு. ஆனால் எலிசபெத் பெத்தோரி வந்து ஊடாலே வந்து இறந்து போயிடுறாங்க உடம்பு சரியில்லாமல். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எலிசபெத் பெத்தோரிக்கு வந்து தூக்கு தண்டனையும் வந்து கொடுக்குறாங்க. ஹங்கரி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தண்டனைகள்லாம் வந்து ரொம்பவே வந்து ஹார்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து எலிசபெத் பெத்தோரிக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்காங்க. ஆனால் இவங்க வந்து பெரிய ராஜவம்சத்து பெண் அப்படின்றதுனால வந்து இவங்களுக்கு வந்து அந்த தூக்கு தண்டனையை வந்து ரத்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சும்மா ஆயத்தண்டனை மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் எலிசபெத் பெத்தோரி வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறமா தான் வந்து நிறைய ஷாக்கிங்கான நியூஸஸ்லாம் வெளியே வருது. ஆனால் இது எதுக்குமே வந்து ப்ரூஃப் இல்லை இவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொல்கிறதுனால வந்து இது உண்மையிலே இவங்க தான் பண்ணியிருப்பாங்க இப்பெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலிசபெத் பெத்தோரி இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட பர்சனல் டைரி வந்து கிடைக்குது. அந்த பர்சனல் டைரியில் வந்து இந்த மாதிரி வந்து மோர் தென் 600 விமென்க்கு மேலே ரொம்பவே வந்து கொடூரமாக கொலை பண்ணி அவங்களோட ரத்தத்தெல்லாம் வந்து குடிச்சு இப்போ நம்ம கண்ட்ரிலெலாம் வந்து சாமிக்கு வந்து இது பண்ணணுன்றக்காக ஆடு சேவலை இதெல்லாம் வந்து வெட்டுவாங்க. அது வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா சாஸ்திரம் சம்பிரதாயங்கள்லாம் வந்து பண்ணி அந்த விமனை வந்து கொலை பண்ணி ரொம்ப சித்திரவதை வந்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி அவங்களோட கையெல்லாம் கட்டி போட்டு தோல் எல்லாத்தையுமே வந்து உரித்து அந்த ரத்தத்தை எடுத்து
அந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமாக வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக வந்து இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் தான் வந்து தெரிய வருது. எத்தனல் பியூட்டி லாஸ்ட் வரைக்கும் வந்து எவர் லாஸ்டிங் எண்ட் வரைக்கும் வந்து பியூட்டியாக இருக்கணும், எங்கே வந்து இருக்கணும், ரிங்கிள்ஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் எலிசபெத் பெத்தோருடைய அந்த ஹிஸ்ட்ரி, அவங்க வந்து எப்படி வளர்ந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து தெரிய இது பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, எலிசபெத் பெத்தோரி சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்தே, அவங்க பிறந்ததுலேருந்தே வந்து ஹங்கரி கண்ட்ரியில் வந்து அந்த இப்போ நம்ம ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹார்டாக ரஃபாக தான் வந்துடும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து தூக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கும் போல. அதுக்கப்புறம் ரொம்ப கொடூரமாக அவங்கள சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுற மாதிரி அந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ அதனால் எலிசபெத் பெத்தோரி வந்து சின்ன வயசாக இருக்கும் போதே இருந்து அந்த மாதிரி இது ஒரு ஃபேமிலியில் இருந்ததுனால நம்ம எதை பார்த்து வளர்கிறோமோ அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கல் நெஞ்சு பிடிச்ச ஒரு லேடியாக தான் வந்து இவங்க சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது எலிசபெத் பெத்தோரிக்கு வந்து எபிலெப்சி வலிப்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்களே, ஸோ அது இருந்ததுக்கு வந்து அவங்க வந்து வேர்ஜினாக இருக்கிற விமேனோட பிளட்டை வந்து இவங்களுக்கு கொடுத்திங்கன்னா இல்லைன்னா அவங்களோட பாடியில் எங்கேயாச்சும் வந்து தேய்ச்சிங்கன்னா வந்து அது சரியாகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டும் வந்து ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து அது சரியாயிருக்கு. ஸோ இதனால வந்து எலிசபெத் பெத்தோரி வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து இது வந்து நிறையா டாக்குமெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் எங்கேயுமே வந்து அதுக்குரிய ப்ரூஃப் எதுவுமே இல்லை, அந்த பர்சனல் டைரியும் வந்து யாருக்குமே இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து வாம்பியர்ஸை நம்புறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்கிறீங்க. இன்கேஸ் வாம்பியர்ஸ் வந்து நீங்கள் நம்புனீங்கன்னா எதனால வந்து அந்த பிலீஃப் வாம்பியர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நிவேதா நந்தினி ஷைனிங் ஆஃப், நன்றி, வணக்கம்.